கடல் வளம் காப்போம், கனிம வளங்களை பாதுகாப்போம். நீங்க பாக்குறது மக்கள் மொத்தம் வளையலுதலை காட்சி. இயற்கை மற்றும் மாற்று மொத்த நிபுணர் மருத்துவர் எழுந்தவன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோக்களை முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ண நடத்துங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய மார்பகம் ஆரோக்கியமா இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகமாக பார்க்கப்படுகிற ஒரு நோயில முக்கியமான நோய் சர்க்கரை நோய், பிபி, அந்த மாதிரில வந்து கேன்சர். அது பெண்களை பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. மார்பகத்தில் தான் அதிகமாக வந்து வருது. காரணம் என்னன்னு தெரியுமா, உடம்புல எங்கே கழிவுகள் தேங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல கழிவுகள் தேங்கிடும். திருமண ஆனால் புதுசில் பார்த்தீங்கன்னா மார்புகள் வந்து நல்லா பிஸியாக இருக்கும். அப்புறம் அந்த அவங்க குழந்தை பேர் பெற்றதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் பிஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து இவங்க யூஸ்லெஸ்ன்னு நினச்சினோன்னே அந்த இடத்துல கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அது காரணம் வந்து அவங்க குடும்ப சூழல், அந்த வேலை பொழு, இது மாதிரி பல காரணங்களால் பெண்கள் வந்து மார்பை வந்து கவனிக்க மறந்துடுறாங்க. ஒரு தேவையில்லாத ஒரு உறுப்பு தானே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கழிவுகள் தேங்குது. நல்லா குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி குளிக்கிறது, அந்த இடங்களுக்கு மார்புப்பதிவு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்ல மாற்றம் இருக்கும். ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு பாதிப்புகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கிற காரணமும் நம்முடைய உணவு முறைகள், நிறைய மருந்து மாத்திரை எடுக்கிறது, இந்த மாதிரி. அப்போ அந்த கழிவுகள் தேக்கத்தை தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாஜ் பண்ணலாம். நான் வந்து உடற்பயிற்சி மூலமாக வந்து நீங்க வந்து இதை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். உடல்ல ஓவராலா எக்ஸசைஸ் பண்ணும்போது மார்பிலையும் கழிவு தேங்காம இருக்கும். இதை தாண்டி மக்கள் மருத்துவம் வந்து ஒரு பொருள் வந்து அறிமுகப்படுத்துது. அதாவது என்னன்னாக்கா, மேக்னெட்டிக் எனர்ஜி பிரா அப்படின்ற பேர்ல வந்து பெண்கள் மார்புக்காகவே ஆரோக்கியத்துக்கான ஸ்பெஷல் பிரா. சார், பிராவில் என்ன சார் ஸ்பெஷல் இருக்கு? பிரா தானே ஒரு உள்ளாடை, பயன்படுத்தும் போது லிஃப்ட் குட் பண்ணும், ஷேக்கிங் ஆகாமல் வச்சுக்கோம், அவ்வளோதானா. அதை தாண்டி ஆரோக்கியம் இருக்குது. அதாவது பிராவில் வந்து நம்ம தயாரிக்கும் போது மேக்னெட் வச்சு தயாரிக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காந்த சிகிச்சைன்னு, மேக்னெட்டிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. உடம்புல எந்தெந்த பகுதிகளில் காந்த சக்தி படுதோ அந்த பகுதிகள் படும்போது அந்த இடம்புல இருக்கிற ரத்த ஓட்டங்கள் சீராக்கப்படும், நரமண்டலங்கள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ட்டு. பூமிக்கும் நமக்குமான தொடர்பு எங்க விட்டு போச்சு? இந்த செருப்பு ஷூ போட்டதுனால. இல்லைன்னா பூமியோட மேக்னெட் பவர் நம்ம கிடைக்கும் இல்லையா? கிராவிட்டி ஃபோர்ஸுங்கிறாங்கள, மனிதன் எப்படி இருக்கு பூமியில வந்து நம்ம இருக்கிறோம் தெரியுதுங்களா? அந்த ஈர்ப்பு சக்தி தான், அந்த காந்த சக்தி தான், இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள்லையும் நம்ம வந்து நம்ம துண்டிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்க காந்த சக்தி குறைஞ்சிருச்சு. அப்போ உடம்பு ஃபுல்லாக கொடுக்க முடியுதோ இல்லையோ, குறைஞ்ச பெண்களுக்கு மாறு பகுதிக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் கொடுக்கணுங்கிறத நம்ம அந்த மாதிரி தயாரிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது சைஸ் வந்து 32, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 40, 28, இந்த மாதிரி மூணு அளவுகள் இருக்குது இந்த ப்ரா வந்து. ஆனால் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் வந்து 32 மட்டும்தான். 28-40 வந்து எதிர்காலங்கள் விற்பனை பண்ணுவேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தயாரிக்கப்பட்டது. இன்னொன்று, அந்த மார்பு பகுதிகள் படுற பகுதியில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மார்பு நம்ம வந்து மேக்னெட்டிக் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். மற்றபடி எல்லாமே ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப சரியாக இருக்கும். இது வந்து ஒரு மருத்துவம் தொடர்பான பொருள்னால எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் எப்போ சார் பயன்படுத்தலாம், வெளியிலலாம் போட்டு போகலாமா சார்? அதெல்லாம் தேவையில்லை, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுவும் இரவு நேரங்களில் பயன்படுத்த வேண்டாம், பகல் நேரங்களில் பயன்படுத்துங்க. அப்போ குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு 4 யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஒன்றோ ரெண்டோ இல்லை வாங்கி வச்சுங்க. எந்த 2 நேரங்களில் அது இப்போ ஓரளவு தான் இருக்குது. இல்லை 28-40 அது மாதிரி வேணும், நிறைய வேணாம்னு சொன்னீங்கனாலும் அனுப்பி வைப்பேன். இது வந்து இந்த மாதிரி தகவல் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல தகவல் வருது உங்களுக்கு, மருத்துவம் தொடர்பாக, வாழ்வியல் தொடர்பாக வருது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்கள் ஒரு இந்த காணொலி பார்த்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள். ஏன்னா இப்படிலாம் நம்மளை சுற்றி நல்ல பொருள் இருக்குது, ஆனால் இதை தாண்டி நம்ம ஆரோக்கியம் கெடுக்கிற மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்றது, வந்து தரமில்லாத சில அந்த உள்ளாடைகள் பெண்கள் பயன்படுத்தும் போது நிறைய நோய்கள் வருது. இன்றைக்கி நீங்களே பார்த்துட்டே வாங்க, இந்தியாவில் சென்சஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை பெண்களை, இத்தனை பெண்களுக்கு 1/10, 1/2 இந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க? அப்போ நம்ம உடம்பை நம்ம வந்து நேசிக்காமல், நம்ம உடம்பை நம்ம வந்து ஆரோக்கியம் தொடர்பாக பாதுகாக்க தெரியாதனால அந்த பிரச்சனை அது இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது மூலமாகவும் நமக்கு சப்போர்ட் ஆகும் இல்லைங்களா? அதுக்கான சின்ன விஷயம் தான் ஏற்கனவே மார்பக புற்றுநோய் தொடர்பாக நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது தொடர்பான ஒரு சின்ன பொருள் இது, என்னாலான ஒரு முயற்சி. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. என்ன விலை என்னன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மூலையில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த நம்பருக்கு தொடர்பு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை பற்றிய முழுவதங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். வாங்கி பயன்படுத்துங்க. இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள்.